ஒரு அண்ணாச்சி கடை விளம்பரம் வரும்போதெல்லாம் கிண்டலுக்கும் கேலிக்கும் தானே அந்த அண்ணாச்சி அலறார் இல்லையா? அப்படி ஒரு மனதிடம் நமக்கு உண்டா? நீ வா, என் கடையில வாங்கு, வாங்காத போ, நான் தான் மாடல். நாம் யாரெல்லாம் அழகிகள் தாரகர்கள் பார்த்தோமோ அவர்கள் எல்லாம் அண்ணாச்சியுடன் தானே ஆடுகிறார்கள். அது கோடியோ லேடியோ போடியோ அதை பத்தி கவலை கிடையாது. அந்த அந்த நாம கத்துக்க கூடிய ஒரே ஒரு வாழ்க்கை பாடம், விமர்சனத்தை அழகாக கடந்து போக. அவங்களுடைய அந்த அண்ணாச்சினுடைய மனைவி பார்த்தீங்கன்னா இந்த அன்சிகா கன்சிகாவோடலாம் அழகா இருக்காங்க. ஆமா, அதுதான் சொன்னேன். யாரையுமே பத்தி தெரியாம நாம முதல்ல செய்யற வேலை விமர்சனம், முதல்ல வெளித்தோற்றத்தை. அந்த இடத்திற்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு இல்லை மேடம். எங்களுக்கு பார்த்தோன்னே ஹீரோ மாதிரி இருக்கணும். ஒரு ஒரு முறை நான் அந்த பாடி பிரிட்ஜை கடந்து போகும்பொழுதெல்லாம் மனசார சொல்லிப்பேன், உங்ககிட்ட கத்துக்கிட்ட பாடம் இது. எல்லாருக்கும் அண்ணாச்சி தானே, நல்ல பாடம் சொல்லி கொடுத்தீங்க அண்ணாச்சி அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறது தான். அந்த மாதிரி விமர்சனங்களை நம்மால் ஏற்க முடியுமா? என்னைக்கோ ஒரு நாள் யாரோ வந்து நம்ம பார்க்க நல்லா இல்லை அப்படின்னு ஒரு நாள் சொல்லிட்டாங்கன்னா அதை லகுவாக நம்மால் கடந்து போக முடியுமா? நாம் செய்கிற வேலைகளில் ஏதோ ஒரு குறை இருக்கிறதுன்னு யாராவது சுட்டி காமிக்கும்போது அதை சரியான மனப்பாங்கோடு நம்மால் எடுத்துக்கொண்டு கடந்து போக முடிகிறதா? முடியாது.